நான் ஆர்ஜே கோகுல். காலையில எழுந்திருக்கேன். இசைஞானி இளையராஜா பார்த்தோம், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் பார்த்தோம். பாடல்கள் இல்லாம யாருக்கும் நாட்கள் தெரியறதே கிடையாது. நான் ஒரு காஃபி இன்னைக்கு எந்த பாட்டில் விழுந்தது அப்படின்றத சொல்லுங்க. என்னோட பாட்டு 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அரியன் தமிழன் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டு ரெயின்போ எஃப்எம். இவர் தாங்க கவின். இவர் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தோம், இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி இவருக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காது வலிக்குதுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், கையெடுங்க. ஐயோ, சொல்ல மாட்டேன், கையெடுங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்க பேர் என்னங்க? அனு. அனு, என் பேர் தெரிஞ்சிருச்சுல, நான் போலாமா? அனு, ஒரு நிமிஷம், கேன் யூ ஸ்பெண்ட் டுடே வித் மீ? பிராங்கா இருக்குமோ? ஒருவேளை நம்ம பண்ணுற ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறானோ? என்ன வந்தால் என்ன, நம்ம வேலை முடிஞ்சா சரி தான். நான் அனு, சைக்காலஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் பசங்க சைக்காலஜி பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இது முன்ன பின்ன தெரியாத பசங்க கூடலாம் போனது கிடையாது. பட் ஐ அக்செப்ட் யுவர் ஆஃபர் ஃபார் ஸ்டடி பர்பஸ் மட்டும்தான். ஆனால் இல்லைனா எங்கே போகணும் எல்லாமே நான் மட்டும் தான் முடிவு பண்ணுவேன். ஓகே ஓகே, போகலாமே. தென் ஓகே. ஆஹா, செல்ஃபியா? நான் வேணா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டுமா? ஏங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுறீங்களா? இது ஒன்றும் உங்களுக்கு இல்லை, என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏன், அப்படியே கூடவே லைவ் லொக்கேஷன் அனுப்பிடலாம்ல? குட் ஐடியா. எப்படிங்க கூப்பிட்டோனே ஒத்துக்கிட்டீங்க? நான் பாட்டுக்கு உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டேனா? அதுக்கெல்லாம் நீ ஒர்த் இல்லைடா, மூஞ்சிலே தெரியுது. பாவம்ல, அந்த மயில் ஜாலியாக சுற்றிட்டு வந்திருக்கும், அதை இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி. கூண்டுக்குள்ளே அடைச்சது மயிலுன்னு நினச்சியா? அது உன்னோட முட்டாள்தனம். ஏன் அப்படி சொல்கிற? உன்னோட லைஃப்பில் மறக்க முடியாத டேஸை பற்றி சொல்கிறியா? ஆ, லாஸ்ட் வீக் நாங்கள் ஐவி போயிருந்தோம், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ் ஃபுல்லாகவே செம்ம என்ஜாய்மெண்ட் தான். இதுவே உன்ன 2 வருஷம் கழிச்சு கேட்டிருந்தா அப்ப என்ன சொல்லிருப்ப? 2 வருஷத்துக்கு அப்புறம்னா முக்கியமான டேஸ் என்னவோ அதை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லியிருப்ப? தெரியல. லைஃப் இஸ் அ கேஜ். நம்மளை சுத்தி மணின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பணத்துக்காக நம்ம வருஷம் முழுக்க ஓடுனா
நம்மளை வச்சு வித்த காமிச்சு நமக்கு மேல இருக்கவா சம்பாரிச்சு போயிடுறோம். சோ இப்போ இந்தியாவோட எக்கனமி பாத்தீங்கன்னா, ஏமா டாக்டர் அம்மா ஒண்ணுமே புரியல. சரி ஒரு உருட்டம் ஒன்று உருட்டுவோம். இட்ஸ் ஹார்ட் டு பிலீவ். ஸ்டில் வாட் இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த நிஜ உலகத்தில் உன் கூட, அதுவும் அதுவும் இப்படி ஒரு பொண்ணு கூட உங்ககிட்ட யாரும் சொன்னது இல்லையா? என்னது? நீ கொஞ்சம் அழகுன்னு. கொஞ்சம் தானா? ஒரு கடலினுள் 1000 முத்துக்கள். அது போல உன்னோட இந்த கொஞ்ச அழகுலயே ஆழ மயக்கிற அற்புதம் நீ. நம்பிட்டா. அனு, உன் ஷர்ட் பட்டனை கொஞ்சம் போட. கஃபே கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அப்பவும் காஃபி தானே குடிச்சோம், போர் அடிக்கலையா? வா இப்பயாச்சும் நல்ல பிரியாணி சாப்பிடலாம். சரி போலாம். வெயிட்டர். ஹலோ சார். ஹலோ மேம். வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட். ஹாவ் அ கிரேட் டே. ஓகே, ஒன் மட்டன் பிரியாணி. ஓகே, ஒன் சிக்கன் லசானியா. ஓகே மேம். ஒன் நான், ஒன் சிக்கன் பட்டர் மசாலா, ஒன் குலாப் ஜாமுன். ஓகே மேம். அண்ட் ஒன் ப்ரௌனி. ஓகே மேம். உனக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போதும் ப்ரோ. ஓகே சார். ஒரு சிக்கன் பிரியாணி போதுமா? ம், போதும். சரி ஓகே. விட்டா ஹோட்டலே தின்றும் போல. சாப்பாடு உனக்கு வரும், இது எனக்கு வந்த சாப்பாடு. அம்மா, நீ சின்ன வயசுல இந்த சாப்பாட்டல ஷேர் பண்ணதே இல்லையா? ம், சின்ன வயசுல யாருக்குமே இந்த சாப்பாடு ஷேர் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். பாரு, உன் சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. இந்தா. தேங்க்யூ. தேங்க்ஸ். என்னது, 3000? அப்படியே அந்த பக்கம் தள்ளிடலாம். பே பண்ணிடுடா. ஐயையோ, நம்மளை வேற பே பண்ண சொல்லிட்டா. என் அக்கௌண்ட்டில் வேற 500 தானே இருக்கு. என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடலாமா? அவனுக்கு காசுன்னு ஃபோன் பண்ணாலே உடனே கட் பண்ணிடுவானுங்களே. ப்ரோ, நான் பே பண்ணல ப்ரோ. அவங்க பே பண்ணிட்டாங்க. அவ பண்ணிட்டாளா?
என்ன பே பண்ண சொல்லிட்டு நீ பே பண்ணிட்ட? காசு இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. அம்மா உனக்கு எப்படி தெரியும்? மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே. நான் உன்னை பே பண்ண சொன்னதே என் ப்ராஜெக்டுக்காக தான், நீ பே பண்ணுறியான்னு பார்க்கறதுக்காக தான். அப்போ தெரிஞ்சே தான் கோத்து விட்டுருக்க. லொகேஷன் வந்துருச்சு அண்ணா. எவ்வளோ ஆச்சுண்ணா? 250 மேடம். ஹேய், இந்த 250 கூடவா நான் பே பண்ண மாட்டேன், அது கூடவா என்கிட்ட இருக்காது. அண்ணா காட்டுங்க, நான் பே பண்ணுறேன். ஓகே கவின், தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் டே. ஹாவ் யூ டன் வித் த நோட்ஸ்? இல்லைன்னா சொல்லு, நாளைக்கு கூட போகலாம். ஐ எம் டன். ஓகே, இன்றைக்கி எத்த ஃபோட்டோஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன். யா ஷூர். ஓகேடா, சி யூ அகைன். அனு சொல்லுடா. ஷால் ஐ சே ஒன் திங்? யா. ஐ திங்க் You are the perfect girl for my life. Will you be with me forever? What? நான் இப்பெல்லாம் பேசுகிறேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நீ யோசிச்சு, இன்னைக்கு கூட எஸ் சொல்லலாம், நாளைக்கு கூட சொல்லலாம், ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ கூட ஓகே சொல்லலாம். இல்லைனா எனக்கே ஒரு நாள் எஸ் சொல்லலாம், நீ சொல்லுவல. வேணுமா?